எல்லாருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சக்சஸ் சொல்றதுன்னா அது நானாதான் இருப்பேன். இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் கிளியர் பண்ணது காட்ஸ் கிரேஸில் எஸ்பிஐ பெருக்கு வந்துச்சு. அதான் என் பேர் இருந்துச்சு, நம்பர் இருந்துச்சு. என்னுடைய பர்சனல் ஜேர்னி பார்க்கணுச்சுன்னா சொன்னால் பாதிமே பயந்துருவாங்க. அந்த முத்துலட்சுமி அவங்க சொன்னாங்க, 3 வருஷம் டிகிரி அது சம்திங் எல்லாம் சொன்னாங்க வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் இந்த பிரியதர்ஷி மேம் அவங்க சொன்னாங்க 4 வருஷம் அப்படின்னு. என்னுடைய வருஷத்தில் பார்த்தா ஒரு பி வந்து 4 வருஷம் வருமா, நான் வந்து அதை அப்படியே டபுளாக இருக்கிறவங்க எம்பிபிஎஸ் படித்து எத்தனை வரும் அதை டபுளாக்கிக்குவாங்க. வேறு என்ன இருக்குது, எம்இ அதை டபுளாக்கிக்குவாங்க. எப்படி சொல்ல, அந்த வருஷத்தில் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனால் ரிலீஸ் கூட ஆகிருக்கலாம். அவ்வளோ வருஷம் என்னுடைய இது 2014 முடிச்சிருந்தாங்க பாஸ்வேர்டு. அப்போது இங்கே தூத்துக்குடி தான், வீட்டில் அவங்களுக்கு தெரியும் அவங்க மாதிரி எஸ்பிஎஸ்எஃப்ஏ படிக்காதுனா நமக்கு தான் இங்கே இல்லை, நம்ம இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி இல்லை நான் என் போரில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி மெக்கானிக் ஷிஃப்ட்டு பார்த்து வந்திருக்கேன் என்னால் முடியல விட்டுருங்க அப்படின்னு படுத்துருவேன். ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளும் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு. இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, ஆடு மாடு சந்தைக்கு போய் சொல்லி பண்ணி சந்தைக்கு போச்சான், அந்த மாதிரி எல்லோரும் போகிறாங்கல்ல நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுதுவேன், அங்கே போய் தூங்கிடுவேன். அப்புறம் பார்த்தா எங்கள் எஸ்பிஓ ஹெட்டு அதாவது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அவர் கூப்பிட்டார், தம்பி இங்கே வா, ஒன்று ஒரு இதில் கான்சென்ட் பண்ணு, இப்படி டைலாமாவோ அங்கே இங்கே மாறாத, உன் இதில் போகிறனா அப்படியே போ, நீ லீவ் எடுக்கிற எங்களால் ஷிஃப்ட்டை இது பண்ண முடியல, இன்சார்ஜ் கிடைக்கல, நான் ஷிஃப்ட் இன்சார்ஜாக இருந்தேன் அதனால் அவ்வளோ எனக்கு ஒர்க் இருக்காது நான் போயிடுவேன். அப்புறம் அவங்க சொன்னோடனே பார்த்தேன், சரி என்ன பண்ணுறது ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, சரி சர்டிஃபிகேட் தருவீங்களா அப்படின்னா நான் போட்டு தர மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அப்பவும் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம் ஒரு இதுவே இல்லை, அதை வச்சுட்டு வேறு எங்கேயா போகலாமா அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன். இங்கே வந்து ஒரு 1.5 அப்போ 15 பாதி ஆயிடுச்சு, நான் காலேஜ் முடிச்சுன்னு போயிட்டேன், 15 பாதி ஆயிடுச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். 16 வந்துச்சு, எதாவது கிடைக்கும் கிடைக்கும்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. சரி என்ன பண்ணுறது, ஆனால் எழுதுவேன் எக்ஸாம் எழுதுவேன். எப்படி சென்னையில் போக சென்ட்ரே கிடையாது, எல்லா பக்கமும் போயிட்டேன். எப்படி சென்னையில் போய் தூங்குறானோ அதே மாதிரி இங்கே லேட்டாக போவேன், அசால்ட்டாக போவேன். எப்படி விடுவாங்க உள்ள பிடிப்பாங்க, தம்பி லேட்டாக வெளியே போன்றாங்க அப்படி சிரிச்சே வந்துடுவேன். கூப்பிடுவாங்க, என்னப்பா லேட்டாக வந்துட்டா வெளியே போகணும்னு சொல்கிறேன் அப்படி சிரிச்சு போகிறேன். எனக்கு ஒரு அப்போ ஒரு தைரியம், என்ன 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நம்ம அப்படி போக போகிறோம் அப்படின்னு. அப்படி அந்த ஆஸ்பிரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு, இதுதான் வேணும் அப்படி நான் எடுக்கவே இல்லை. உங்கள்ட்ட சொல்கிறது அதுதான், இப்போ வரப்போகிற இந்த பிஸ்னஸ்லாம் இருக்கீங்கல்ல கையில் எடுத்துட்டீங்கல்ல ஃபுல்லாக அதையே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எங்கேயுமே மாறாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி அந்த சின்னப்பமும் அசால்ட்டாக இருந்தேன், என்னடா இது எப்படி போகிறது ஒன்றும் தெரியலையே அப்படின்னு பார்த்தேன். சரி இது வேண்டாம், அப்போ இங்கே ஜாயின் பண்ணல. 16 டிசம்பரில் தான் ஃபீஸை கட்டினேன். சரி ஒரு வழி இல்லை, அது ஃபீஸ் கட்டினது எப்படின்னு பாருங்கள். இங்கே பேர் மீனா நினைக்கிறேன், பக்கத்து அந்த பொண்ணு காலேஜ் 2016 படிக்கிறாங்க,
முடிச்சுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. முடித்த உடனே இங்கே நம்ம கவர்மெண்ட் காலேஜ் தான், அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். அந்த அவங்க தான் வந்து இங்கே சிறு இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் உள்ள நிறைய பொண்ணுங்களை வந்து ஆட்டோவில் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ அந்த பொண்ணு ஜாயின் பண்ணிட்டு நான் அங்கே வேலையை வச்சுட்டு இங்கே வந்துட்டேன். என்ன பண்ணு தெரில. இந்த பொண்ணு எழுந்த முதல் எக்ஸாம் ஐபிஎஸ் கிளர்க்கு. அவள் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்ட அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, இம்மா அந்த மாதிரி அந்த பொண்ணு ஜாயின் பண்ணிட்டாப்பா, நீயும் பண்ணு அப்படின்னாங்க. வேணாம்மா, சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், அவள் வேண்டாம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இங்கே தான் போகிறேன் அப்படின்னு. பொண்ணு போனால் மொதல் எக்ஸாம் ஐபிஎஸ் கிளர்க்கு எழுதுனான். ரிசல்ட் வந்துச்சு, அவங்க அப்பா கேட்க கூட வந்தாங்க வீட்டுக்கு. வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணு பாஸ் ஆகிட்டா. இல்லை எங்கள் அம்மாவுக்கு எத்தனை மாதம் படித்தா அப்படின்னா, 3 மாதம் படித்தாங்க. அப்படியே எங்கள் அம்மா என்னை பார்த்தாங்க, தம்பி 3 மாதம்தான்ப்பா படித்தா, அவள் பாஸ் ஆகிட்டாப்பா, போயே அப்படின்னா. சரி, வேறு என்ன வழி இல்லை எனக்கு. அப்புறம் கடைசியை பார்க்க போச்சுல, இந்த 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தேன், இதை பார்த்தேன். அப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு ஆயிரம் ரிஃபைனரிஸ் பஞ்சாபில், குரு கோபிந்த் சிங் ரிஃபைனரிஸ் பஞ்சாபில் இருக்குது, அங்கே வேலை கிடச்சிது. போகணும், டிக்கெட்லாம் போட்டேன், அது என் கோர் ஆயிடுச்சு. நல்ல சேலரி தான், போவா வேண்டாமா. ஏ நேரத்தில் அங்கே ஃபுல்லாக ஃப்ளட்டு, உங்களுக்கே தெரியும், நார்த் சைட் ஃபுல்லாக ஃப்ளட்டு தான். அப்போது அங்கே போக முடியல, போச்சு. அப்போ எல்லாமே போயிடுச்சு, என்ன பண்ணுறது, ஃபீஸை கட்டியாச்சு, 16 கட்டினேன், அப்போ ஜாயின் பண்ணல. யோசிச்சு பாருங்கள், இங்கே இருந்துக்கிட்டு இங்கே வந்திருந்தா இன்றைக்கும் முன்னேறிக்கலாம், வரவே இல்லை. பார்த்தேன், 17 வருஷம் பிறந்துருச்சு. வீட்டில் பார்த்தாங்க, தயவுசெய்து போகமாட்டாங்க, சரி போவோம் அப்படின்னு சொல்லி 17 பிப்ரவரி வந்தேன், வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ என் கூட படித்தவங்க, அந்த 14 ஜாயின் பண்ணவங்கள, அங்கே உள்ள சங்கரில் படித்த எல்லாருமே ஐஏஎஸ் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது பேங்க் படிக்காத வச்சு எஸ்பிஎஃப் பிஓ போயிட்டாங்க. ஒரு 8 பேர் சங்கரில் படித்தாங்க, 4 பேர் பிஓ, எஸ்பிஐ பிஓ, ஆர்ஆர்பி பிஓ, 2 பேர் மட்டும் பிஸ்னஸ். அவங்க வீட்டில் கொஞ்சம் நல்லா செட்டடாக இருந்தனால பிஸ்னஸ் பார்க்க போயிட்டாங்க. அப்போ யோசிச்சேன், சரி இவங்க அந்த 8 பேரில் எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க, சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் இங்கே 17 வந்தேன், ஜாயின் பண்ணேன். அப்போ 14 என் பசங்க படித்து அவங்களே பார்த்தேன், அவங்களாம் கொஞ்சம் பல வருஷமாக படிச்சுட்டு இருந்தாங்க. சரி அவங்க கூட சேர்ந்து படிப்போம், எப்படியும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு. எப்போ 17 முடிச்சது, 14 ஆனால் அப்படியே எழுதிட்டு தான் இருந்தேன். இப்போ இத்தனை வருஷத்தில் நான் எழுதின ப்ரீன்ஸ் மெயின்ஸ் உடைய ஹால் டிக்கெட் இருக்குது டோட்டலாக. அப்போ அப்படி எழுதுறேன், அப்போ எவ்வளோ வரும், எழுந்தது வந்து பிரின்ஸ் மெயின்ஸ் ரெண்டும் சேர்த்து 156. நான் கால் பண்ண நோட்டு இங்கே வாங்குவாங்கல்ல, அந்த மடி நோட்டு வாங்குவாங்கல்ல, அது கால் பண்ணது வந்து 72 நோட்டு கால் பண்ணி வீட்டில் இருக்குது. நான் காட்டினேன், பசங்கள்கிட்ட போட்டோலாம் காட்டினேன், 72. அப்புறம் கரண்ட் ஹவுஸ் நம்ம படிப்போம்ல மெட்டீரியல் போட்டு, அது போடுவேன், படிக்க மாட்டேன், போட்டுருவேன், அதாவது நம்ம ஒரு ஆசை, ஆனால் நம்மளும் போட்டோம் அவ்வளோதான். அந்த மாதிரி போட்ட மெட்டீரியல்ஸ் அப்போலேருந்து, அது ஒரு 2 கட்டப்பை ஃபோட்டோ, மொபைலில் ஃபோட்டோ அது பார்க்கணப்போ பாருங்கள். இதெல்லாம் இப்போ இத்தனை வருஷத்தில் நான் பண்ணது. சரி சொல்லி அப்போ 17 ஜாயின் பண்ணிட்டேன், இப்போது கிளாஸ் போச்சு. அப்போது இந்த மாதிரி இப்போ எல்லோரும் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, வேலை கிடச்சா தான் நான் இது பண்ணுவேன், அது வரைக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ கூட்டத்தில் நிறைய பேர் ஒரு டெசிஷன் எடுத்தாங்க, கிளாஸில் உட்காந்துருந்தோம், இந்த பிடிலாம் கிடையாது, அங்கே முன்னாடி இந்த இதுவே வேறு இருக்கிற விட பண்ணி. அப்போது கிளாஸ் போகும்போது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் வாட்ஸ்அப், எனக்கு அப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், இந்த எஃபி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. காலேஜில் ஓப்பன் பண்ண அது முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது, இருந்துமே என் லட்சணம் எப்படி இருக்குது, படிக்க முடியல. அப்போது சரி சொல்லி 17 தான் வாட்ஸ்அப் நீங்கள் வைக்கணும் அப்படின்னோடனே சரி சொல்லி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணாங்க. வாட்ஸ்அப் எதுக்கணும், நமக்கு ரீசனிங் ஃபர்ஸ்ட்லாம் அதை கொடுப்பாங்கல்ல, அதை இது ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வர்றதுக்கு. அப்போது ஒவ்வொரு பசங்க பேசும்போது நம்ம டெசிஷன் எடுப்போம், என்ன வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும், அதனால் இது இப்போ படம் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஏதாவது ஒன்று எடுப்போம் அப்படின்னாங்க. ஒவ்வொரு ஒவ்வொன்று எடுத்தான், படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு, அது நம்மளால முடியாது, கஷ்டம். படம்னா நான் தேட்டர் போகக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பார்ப்பேன், விஜய் பிடிக்கும், விஜய்னா என்ன எப்படி இந்த மாதிரி சேர்க்க சரியில்லை, இந்த மாதிரி அந்த மன்றத்தில் இருக்கிறது இந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக போகிறதோ இல்லையோ போய் தான் ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுமா, அதனால் நான் அது நம்மளால முடியாது. வேறு என்ன, அப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு இது எடுத்தாங்க, அது சத்தியமாக முடியாது, வேண்டாம். வேறு என்ன, சரி நான்வெஜ் வேண்டாம், புரோட்டா மட்டும் சாப்பிடக்கூடாது, தூத்துக்குள்ள இருந்துட்டு அதையும் விட முடியும், அது வேண்டாம். வேறு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படியே, ஆனால் அது நமக்கு கஷ்டம், அவங்க கொடுக்கக்கூடாது, ஈஸியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ண, இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்னு ஒன்று பார்ப்பாங்கல்ல, அது அப்போ தான் ஸ்டேட்டஸ் பார்க்குறது அப்படின்னாங்க, எனக்கு தெரியாது. அப்போ யோசித்தேன், நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டாம், எப்படின்னு தெரியாது, ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டாம், அந்த மாதிரி பண்ணுவோம், அது ஒன்றுமே கிடையாது இல்லை, அதில் என்ன வரப்போகுது, அது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ அது முடிவு எடுத்தேன். அடுத்து என்ன எடுத்தேன்னா, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகக்கூடாது, எந்த இதுக்குமே போகக்கூடாது.
ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் எதுக்குமே போகக்கூடாது. ஆனால் இப்போ ரிலேஷன் நம்ம சமாளிச்சிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் சமாளிக்க ரொம்ப கஷ்டம். இந்த 17 இந்த 17 ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு 3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன், மூணுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே உள்ளவங்க வேறு நம்ம ஸ்கூல் காலேஜ் படித்தவங்க அந்தந்த இடத்துல நான் சமாளிச்சிருவேன் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது அப்படின்னு. இங்கே உள்ளவங்க அப்படி சொல்ல முடியாது, எக்ஸாம் இருந்தால் வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதனால் போய் தான் ஆகணும். அதனால் சரி இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி மேரேஜுக்கெலாம் எதுவும் போகக்கூடாது, நம்ம கான்செப்ட் ஃபுல்லாக ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கல எதுவும் பண்ணல, அப்படியே போகுது. எல்லோரும் படித்தாங்க, நானும் படித்தேன். இருந்தாலும் பயமாக இருந்துச்சு, முடித்தது 14 வருஷம் ரொம்ப ஆயிடுச்சு, முடியுமா அப்படின்னு மைண்டில் ஒன்றே ஒன்று தான் எத்தனை. இதுக்கப்புறம் நான் போய் வேறு எதுவும் இது பண்ண முடியாது, ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு. இங்கே பேங்க்கில் வந்துட்டேன், இப்போ ஏதாவது இன்டர்வியூக்கு எதுக்காக போனால் என்ன பண்ண எத்தனை வருஷம் கேட்டால் பேங்க்கு படித்தேன்னா சரி போய் படிப்பான் இங்கே வந்துடுவாங்க, அதனால் அது முடியாது. வழி இல்லை, ஒரே ஆப்ஷன் பேங்க் மட்டும்தான், இதில் போனால் தான் உண்டு. ஆனால் அதுலேயும் ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு. இந்த இப்போ நம்ம மேக்ஸ் இந்த எக்ஸாமில் ஒரு 4 இது உண்டு, ரீசனிங் தெரியும், ரீசனிங் மேக்ஸு இங்கிலீஷ் ஜிகே, அது ரெண்டாக பிரித்தா இந்த சைடு ரீசனிங் ஜிகே, இங்கிட்டு மேக்ஸ் இங்கிலீஷ். இந்த மேக்ஸ் இங்கிலீஷை ஒரு 2 வாரத்துக்கு நான் சொல்லுவேன், எனக்கு வராது பிடிக்காது. மேக்ஸ் சுட்டுப்படலாம் வராது, இங்கிலீஷு அதை பார்த்தாலே பிடிக்காது, அது வேறு டிபார்ட்மெண்ட், அப்படியே ஒன்றுமே தெரியாது. எப்படிலாம் இந்த சந்தோஷ் அவங்களாம் இங்கிலீஷ் லெஜண்டு, சூப்பராக சந்தோஷ் நந்தினி நீங்கள் பின்னாடி வர பேங்கர்ஸ்லாம் இவங்க ரெண்டு பேருமே போதும், அவ்வளோ ஒருத்தாக இருப்பாங்க. அப்போ இப்போ தான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சரி வேறு இங்கிலீஷ் படிச்சு தான், அப்படி சொல்லி தெரியாதுல்ல, சரி நம்ம ஒரு வழியில் இங்கிலீஷ் ரொம்ப டாக்காக இருக்கும் இங்கிலீஷ் பார்ப்போம். ஏன்னா மேக்ஸில் வந்து ஸ்பீட் மேக்ஸ் வச்சு நீங்கள் ஓரளவு வரலாம், இப்போ இங்கிலீஷுக்கு என்ன பண்ண சரி எதாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் கிளாஸ் எடுத்தார், எடுத்து பிடிச்சி பின்னாடி போய் உட்காந்தார். அப்போ அவர்கிட்ட போய் ஜி இங்கிலீஷ் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கண்ணா அப்படின்னு அதை சொன்னார். இவர் போய் நான் ஒன்று அது இதுன்னு அவங்கள்ட்ட சரி எல்லாம் கேட்டு பிடிச்சி வெறுப்புனா என்ன அப்படின்னு, வெறுப்புன்னா ஒரு ஆக்ஷனை பண்ணுறது அப்படின்னு அப்படியா. அப்புறம் அவரே யோசிச்சுப்பாரு, ஐயோ இவனுக்காக நம்ம சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்லலை, நானும் கேட்கலை. இந்த மாதிரி தான் இங்கிலீஷ், இங்கிலீஷும் வராது மேக்ஸும் பிடிக்காது. பட் அதுக்கு அப்படியே ஆப்போஸ் ரீசனிங் நல்லா பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் அந்த பிசினஸ் 17 சேர போச்சுலையே ரீசனிங் நல்லா போட்டேன்னு சொல்லி அங்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிகேன்னு பேர் வச்சாங்க, பேர் பிரபாகர். நான் அவங்க பிகேன்னா பசில் கிங்னு சொல்லுவாங்க, அப்போவே அப்படி அவங்க ஓட்டுறது எப்படி சொன்னாங்களே எதுவும் தெரில, பசில் அது நல்லா பண்ணுவேன். கஷ்டமாக இருந்தாலும் சரி ஜாலியாக இருந்தாலும் சரி பசில் எடுப்பேன், எடுத்தால் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த சரி நமக்கு ரீசனிங் ஓகே, ரீசனிங் ஸ்ட்ராங். அப்புறம் ஜிகே, ஜிகே நல்லா படிப்பேன். ஜிகேனா அந்த கண்டென்ட்டாக படிக்க பிடிக்காது, 1 வேர்டு எத்தனை கொடுத்தாலும் படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். இதை வச்சு பண்ண முடியுமா, இங்கே மேக்ஸ் இங்கிலீஷ் வராது இங்கே ரீசனிங்கும் ஜிகேன்னு தெரியும், இதை வச்சு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும், எஸ்பிஏ மட்டும் முடியும், வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஏன்னா மற்ற இடத்துல இண்டிவிஜுவல் உண்டு, எஸ்பிஏல அது கிடையாது. ஏதாவது ஒருத்தர் நீங்கள் ஹையாக ஏற்றினா போதும், மிச்சதெல்லாம் கொஞ்சம் பார்டரில் பண்ணால் முடியும். அப்படி பார்க்க போச்சுன்னா சரி வேறு வழி இல்லை, இதே கொஞ்சம் பார்டர் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் ஏற்றுவோம் ஹையாக ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபெயிலாக இனிமே பாஸ் ஆகல எல்லாம் போயிட்டே இருக்கும். எஸ்பிஐ போனால் மட்டும் அழுவேன், மற்றதுக்கு அழுக மாட்டேன், அழுக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மற்றதுனால் உனக்கு தெரியாது இங்கிலீஷ் தெரியாது நீ ஃபெயிலு, மேக்ஸ் உனக்கு வராது நீ ஃபெயிலு அப்படின்னு நான் வச்சுக்கேன். ஆனால் எஸ்பிஐயில் வந்து அப்படி கிடையாது, அப்படி முடிச்சு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எஸ்பிஐம்மா எஸ்பிஐ போகும்போது மட்டும் வீட்டில் அழுதுருவேன், நான் அழுதா எங்கள் அம்மா பார்ப்பாங்க, அழாதுன்னா நான் அழாதான்னு அழாதப்பா அப்படின்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேன், அழுதா செய்வேன். அவங்க என்ன பண்ண அவங்க அழுதுருவாங்க, அம்மா அழுது நம்ம என்ன பண்ண முடியும், அழுது வராதுமா அழாதீங்கம்மா போங்கம்மா இன்னும் அழுது விடுங்கனு கேட்க மாட்டாங்க, உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. சரி பார்க்க முடிச்சு அவங்க சாக்கம்போது அழுது வராது, சரி விடுங்கம்மா. அவங்க என்ன சொல்லுவாங்க, படிப்பா முடியும் படி, படிச்சுதான் ஆகணும், இதுக்கப்புறம் திரும்பி போக முடியாது, அங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லா டோரும் அடைச்சிட்டாங்க, இருக்கிறது இது மட்டும்தான், சரி வேறு படிப்போம் படிப்போம். இந்த டைமில் வந்து 2018 யூடிசி இஎஸ்ஐசி யூடிசி எழுதுனேன், அதுவும் இதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக தேவையில்லை, எதை உங்களை எதுனா போதும் அப்படின்னு. அதுலேயும் அப்படி தான் அதில் ப்ரீன்ஸ்லேயே ஜிகே உண்டு, அப்போ ஜிகே நல்லா வருமா, நான் அதிலேயே இது பண்ணி ப்ரீன்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். மெயின்ஸ்லேயும் அதே தான், ரீசனிங் 50-50 போட்டேன், இங்கிலீஷு எத்தனை போட்டது தெரில, மேக்ஸ் தெரில, ஜிகேயும் 50-50 அடித்தேன். அதுவும் இது பண்ணேன். ரிசல்ட் வர போச்சுல, வெயிட்டிங்கில் வந்து 4வதாக இருந்தேன். எனக்கு முன்னாடி ஆர்த்தி அபிமதி மலர்வெளி
அதுக்கப்புறம் நான் பேர் கூட ஞாபகம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இடிசி மட்டும் வந்து பேரோட லிஸ்ட்டோட வந்துடும், அது இப்போ எஸ்பியெல்லாம் அப்படி வராது, நீங்கள் ஃபெயிலெலாம் ஃபெயில்னு வரும். வெயிட்லிஸ்ட் வந்தால் வெயிட்லிஸ்ட் நம்ம எத்தனை இருக்கும் கூட தெரியாது, பட் யூடிஸில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த எஸ்எஸ்ஓலாம் மொத்தமாக கொடுத்துருவாங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். எனக்கு நாலாவது இருக்குது, அப்போ என் முன்னாடி மூணு பேர் தான், இங்கே சொன்ன மூணு பேர் போகல அப்படின்னா ஃபஸ்ட் எட்டிஸ்ட் எனக்கு கிடச்சிரும் எது 2018. அப்போ நம்பிக்கை வந்துட்டு சரி ரைட்டு ஓகே, இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்போது அந்த யூடிஸில் வந்து ஃப்ரெண்டு தம்பி பக்கத்து வீடு எப்படி அந்த பொண்ணு மீனான ஒரு பொண்ணு சொன்னானோ அந்த காமனில் தான் அந்த பையனும் இருந்தான். அந்த பையன் போய் பிசி கிளியர் பண்ணிட்டான், இப்போ அந்த பொண்ணு பேசி இந்த பையனும் போயிட்டான். அப்போ அவன்கிட்ட நான் கேட்பேன், அவன் இப்போது அயனாவரம் சென்னையில் யூடிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான், அவன்கிட்ட கேட்பேன் ஏதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. என்ன இருக்குண்ணே இருக்கு, கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும். அவன் எப்படின்னா அவன் வந்து பாசிட்டிவ், அவன் வாயிலேருந்து நெகட்டிவே வராது, அவன் பேர் மாறி முத்து. இந்த டைமில் அவன் சொல்லி ஆகும், நான் ஃபுல் பாசிட்டிவ் தான் உங்கள்கிட்ட அதான் சொல்கிறேன், நெகட்டிவ்ங்கிறத மைண்டில் ஏற்றாதீங்க, எவ்வளோக்குள்ள பாசிட்டிவாக இருக்க முடியுமோ பாசிட்டிவாக இருக்குது. பக்கத்தில் எவ்வளோ நெகட்டிவாக பேசினா கூட அப்படியே நவுந்து போயிடுறா அப்படின்றீங்க, இல்லை நீங்கள் எஞ்சி போயிருங்க, ஃபுல்லாக பாசிட்டிவ் ஸ்பிட் பண்ணுங்கள், எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கீங்களோ அதான் உங்களுக்கு நல்லது. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இன்னும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னா உங்களுக்கே தெரியும், வெயிட்டிங் லிஸ்ட்னாவே ஒரு வருஷம் ஆயிரும். அது நம்பிட்டு இருந்ததுனால கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன், வந்துச்சு அந்த ஆர்த்தி அபிமதி மலர்விழி. அடுத்தது நான் இருக்கேன், கரெக்டாக மூணு பேர் வேலை விட்டு போனாங்க, அந்த மூணு பேர் கிடச்சிது எனக்கு கிடைக்கல, நான் லாஸ்ட்டு. அப்போ என்ன செகண்ட் வெயிட்டிங் ஸ்டோர் நம்மளை வரலை, அடுத்த நோட்டிஃபிகேஷனே வந்துச்சு இந்த இதில். அப்போ அதுவும் போச்சு, வேறு எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது, எது 2018. அப்புறம் கொரோனா உங்களுக்கே தெரியும், அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன சரி, நான் இந்த டைமில் எனக்கு அந்த லேப்டாப்லாம் கிடையாது, மொபைலில் தான் போடுவேன், டெஸ்ட் பேக்கெலாம் வாங்குறது இல்லை, இருக்கிறது இருக்குது சுரேஷ், இது ஒன்று போதும், இதை போட்டாலே நீங்கள் அவங்க வைக்கிற டெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், பார்க்கும்போது வெறுப்பு தான் வரும், இருந்தாலும் போடணும், வேறு வழி இல்லை, எதுக்குடா அதை போடணும் அப்படின்னு இருக்கும். மார்க்கை பார்த்தா நெகட்டிவில் வரும், என்னடா இது அப்படின்னு, சரி போடணும் வேறு வழி இல்லை. ஆனால் அதுதான் நான் வேறு எதுவுமே வாங்கலை, வாங்குறதுக்கு காசும் கிடையாது, இங்கே தானே 250 ரூபா 300 ரூபா ரொம்ப சீப்பாக இருக்குது, சரி அதை போட்டு அதை தான் போட்டுவேன். அப்புறம் அப்படியே சரி போட்டே இருந்தேன், அது ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ லாக்டவுன் ஃபுல்லாக இது ஒன்று தான் யூடியூப்பில் போடுறது, மற்றபடி இந்த யூடியூப்பில் என்னென்ன சேனல் இருக்கோ எல்லாத்தையும் பார்ப்பேன், நமக்கு ஒரு வேலை வேணும்னா எதனாலும் பார்க்கணும் அப்படியே போயிருந்துச்சு. இந்த ஒரு எக்ஸாம் போடுவேன், அப்புறம் தான் சரி சொல்லி போன லாஸ்ட் இயரில் ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் கிடைக்கல, வெயிட்டிங்கில் 0.5 போச்சு, ஏஎம் கிடச்சி, ஏஎம் வெயிட்டிங் தான், என் வாழ்க்கை ஃபுல்லாக வெயிட்டிங் தான், எல்லாமே வெயிட்டிங். அப்போது இன்டர்வியூ போனேன், ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், 14 எழுதுகிறேன், மொத்த இன்டர்வியூவே எனக்கு வந்து ஐடிபிஐ ஏஎம் தான் பாஸ் பண்ணிட்டேன். இன்டர்வியூனா பயம், எனக்கு ரீசன் தெரியாது, என்னத்தை பேச போகிறோம், இங்கே மார்க் எப்படி நடக்கு, அந்த இதில் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நடக்க போது வாங்க அப்படின்னு. இப்போ ராஜா சார், இப்போ வந்து வந்தாங்க ஒரு டிஎஸ்பி வந்தாங்கல்ல அவங்க, வேறு அந்த மேம் எஸ்பிஆர் ஒர்க் பண்ணுற அந்த இவங்களாம் இருந்தாங்க. சரி என்ன சொல்லலாம், இத்தனை வருஷம் ஒரு முதல் எனக்கு தெரியும் என்ட்ரியோட எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னு தெரியும், இத்தனை வருஷம் என்னத்தை கிழிச்ச இதுதான் கேட்க போகிறாங்க. 14 பார்த்தாலும் கேட்பாங்க, 14 முடிச்சு இப்போ வருஷம் என்ன பண்ண, அப்போது சரி அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன சொன்னாலும் யோசிக்கும் போச்சு. தான் இந்த கீழே நின்றுதான் வண்டி விட்டு இடத்துல யோசிக்கிட்டே இருந்தேன், ஐடியா இருந்துச்சு. சரி அப்பா வந்து ரிட்டையர்டு ஃபயர் ஆஃபீஸர், அப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு மைண்ட் யோசித்தேன், போலீஸுக்கு படித்தேன், அந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன், இதுக்கு படிக்கல இப்போ தான் இதுக்கு வந்தேன், அதனால ஏட்டு இந்த மாதிரி சொல்லிடலான்னு சொல்லி மைண்டில் கற்பனை பண்ணேன். வந்த யார் எனக்கு இன்டர்வியூ எடுக்கிறது, இங்கே உள்ள டிஎஸ்பி இவங்களை எதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கேட்டால் கிழிஞ்சிடும், எனக்கு தெரியாது யார் யாருன்னு தெரில. ஆனால் பேனல் போகும்போது ராஜ சார் இருந்தாங்க, இவங்களாம் இருந்தாங்க, அந்த மேம்லாம் இருந்தாங்க, நான் வெளியே உட்காந்துருக்கேன். சரி ரைட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இதை சொல்லுவோம் ஏதாவது இங்கிலீஷில் தான், சரி மாநில திறன் போட்டு எடுத்து அடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு. பின்னாடி ஒரு உருவம் நடந்து வருது, இந்த சார் இவர் நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோமே அப்படின்னு அப்போ தான் யோசித்தேன். ஐயோ இது செட் ஆகாது, இவர்கிட்ட நான் இதை சொன்னால் லாக் ஆகிரும், இது ஏன் அவங்க சொல்கிறேன்னா எல்லா இடத்துலையும் நம்ம உண்மையாக இருக்கணும், அது ஒன்றுக்கு தான் இது. இன்டர்வியூவில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்க நினச்சி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக சின்ன இடத்துலனாலும் உண்மையாக இருங்க, அதான் சொன்னால ஒன்று பாசிட்டிவாக இருங்க, இன்னும் உண்மையாக இருங்க, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. இப்போ எப்படி சொல்ல, உண்மையாக ஒழுக்கமாக இருங்க, நம்ம கூட்டத்தில் ஒழுக்கமாக இருக்குது அது மேட்டர் இல்லை, உங் தனிமையாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கணும், யாருமே பார்க்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் அப்படி தான் இருப்பேன், ஒருத்தர் பார்க்குறாங்க, யார் மேலேருந்து ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்காங்க, அது நமக்கு தெரியும். அப்படி ஒன்று உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தப்பும் மைண்டில் வராது, போக தோணாது, எதாவது தப்பு அப்படி யோசிச்சாலுமே ஒரு ஜீவன் மேலேருந்து பார்க்குது, அதுக்கு பயந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்டில் வரும், எனக்கு அது உண்டு. சரி இவங்ககிட்ட போய் இவங்ககிட்ட பேச இந்த டாப்பிக்கே எடுக்க முடியாது, நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போலீஸுக்கு படித்தேன், அப்புறம் அதனால லேட் ஆகிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் ஆனால் அவங்க என்ன அது கேட்கல, பேங்கிங்கை பற்றி அதுன்னு கேட்டாங்க, எதுவுமே தெரியல,
பிளாஸ்டிக் கார்டுனா என்னன்னு கேட்டாங்க. பிளாஸ்டிக் கார்டுனா நம்ம இந்த இதுதான் ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி தான் இந்த இது இந்த மேம் தான் எனக்கு கேட்டாங்க. எனக்கு அது கூட ஆன்சர் தெரியல. அப்போ தான் வெளியே வந்தால் யோசிச்சேன், அதாவது படிக்க ஆரம்பிச்சது 14, இப்போ ஆரம்பிச்சது இந்த வேர்டு கூட தெரியல. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சிலவங்க நீங்கள் வந்து ப்ரீம்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிட்டு அடுத்த மீன்ஸு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படிலாம். இப்போ கொஞ்சம் பேட்டர் மாறி போச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் இறங்குங்க, ப்ரீம்ஸு மெயின்ஸு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருக்கா, பேங்கிங் அவர்னஸ் எல்லாத்தையும் படிங்க. அப்படி படித்தா தான் இப்போ உள்ளதில் ஷைன் பண்ண முடியும். சரி சொல்லி அப்போ அதில் தான் முடிச்சு அங்கே மார்க் இன்டர்வியூ அட்டன் ரெண்டு அட்டன் நம்ம ரெண்டு வருஷம் அதில் ரெண்டுமே அட்டன் பண்ணேன். பண்ணிடுவேன், அதுக்கு பயப்பட மாட்டேன். நான் சொல்லணும் எக்ஸாம் எழுதிடுவேன், பயப்பட மாட்டேன். தெரிஞ்சே தெரியலையோ போவேன், அந்த மாதிரி தான். மார்க் இன்டர்வியூ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டேன் உள்ளே போயிட்டு வந்துட்டு அவ்வளோ தானே அந்த மைண்டில் இருக்கும். அதையும் பண்ணிட்டேன். சென்னையில் நடந்துச்சு. இவங்க என்கிட்ட கேட்கல, சென்னையில் மாட்டினேன். சென்னையில் அந்த இன்டர்வியூ ஃபஸ்ட் டே லாஸ்ட்டு நான் தான் கடைசி. என்ன எனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, நான் தான் கடைசி. எல்லோரும் போயிட்டாங்க, நான் மட்டும் இருந்தேன். லாஸ்ட்டில் உட்காந்துருக்கேன், மூணு சம்சா உள்ளே போகுது, சாப்பிட்ருக்காங்க. இப்போ கேட்குறேன் யாராவது இருக்காங்களா, ஆமாம் ஒரு ஜீவன் வெளியே உட்காந்துருக்கு அப்படின்னு. சரி கூப்பிடுங்க அப்படின்னு நான் போனேன். மூணு பேர் இருந்தாங்க, அப்படியே பார்த்தாங்க. அதில் உங்களுக்கு இப்போ ஐபி நீங்கள் ஏஎம் இப்போ நம்ம நேத்த ரிசல்ட் வந்திருக்கு, அதில் நீங்கள் போனீங்கன்னா அதில் ஒரு காலம் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி எழுதிருக்கீங்க ஐடிபிஐ. நமக்கு தான் வருஷம் இருக்கு, நான் எழுதுனேன். எக்ஸிக்யூட்டிவ் ஏஎம் ரெண்டுமே இந்த வருஷத்தை போன வருஷத்தில் இங்கே ஏஎம் எக்ஸிக்யூட்டிவ் 3 வந்துச்சு, ஏஎம் 4 வந்துச்சு. அப்படியே பார்த்தோம், இத்தனை வருஷமாக எழுதுறீங்களா அப்படின்னா, ஆமாம் சார் எழுதிட்டு தான் இருக்கேன். அப்போ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சதா? ஆமாம், எனக்கு முதல் ஐடிபி ஏஎம் தான், வேறு எதுவுமே கிடைக்கல. இந்த ஆர்ஐபிபிஓ ஐபிஎஸ்பிஓ இதெல்லாம் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா நமக்கு தான் அந்த ரெண்டு பார்ட்டி நம்ம லாக் ஆச்சா, இது மட்டும்தானே, இப்போலாம் கிடைக்கல. ஆனால் இதுதான் சார் ஃபஸ்ட்டு. கேள்வியாக கேட்டாங்க, நான் என்ன சொன்னால் அவங்களுக்கு தெரில, அவங்க என்ன கிடையாது தெரில, சிரித்தேன். கடைசி ஒரு இது பண்ணிட்டேன், நான் ஒர்க் பண்ணுறதை பற்றி கேட்டதுனால அதை பற்றி சொல்லிட்டேன். சேர்ந்து விட்டு முடிச்சு வந்துட்டேன், நான் தான் லாஸ்ட்டு. சரி எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு, அது வெயிட்டிங் தானே. அப்படியே ஸ்டாப்போம், எப்படி அந்த யூடிசி போனேன் அதை வச்சு அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன். நம்ம தான் ஒன்று போயிருக்கோம், அப்போ படிப்போம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் 0.5 போச்சு, இந்த ஏஎம் இன்ட்ரி போட்டேன். அப்போ இதை வச்சு படித்தேன். இப்போ இதே எதுக்கு உங்கள்ட்ட சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ஒன்று கிளியர் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு மீன்ஸ் ஏதாவது ஒன்று ஆகும், அதை வச்சு படிப்போங்க. நம்மளால் முடியும், ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க, நடிகராதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அதை மாதிரி எப்படியே போய்கிட்டே இருங்க. எனக்கு வேலை வாங்கி வந்துட்டேன், சுரேஷுக்கு நான் வந்துட்டேன். வேலை வாங்கிட்டு தான் இந்த இடத்துட்டு போவேன், அதை மைண்டில் வைங்க. அப்போது அதெல்லாம் முடித்தேன், ரிசல்ட் வந்துச்சு. கிடச்சி வேட்டிஸ்லாம் வந்து கிடச்சிட்டேன். எப்போ June 6, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ ராஜா வந்து கேட்டேன், சார் இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னு. அப்போ இப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, கிடச்சிதுலப்பா போ. அவனுக்கு அப்படி தான் இருக்கும், ஏஎம் நல்ல சேலரி தான், அரௌண்ட் 67 SBI ஈக்குவல் கொடுப்பாங்க. வேறு என்ன, நீங்கள் நவீனத்தில் போய் படிக்கணும் PGF. அப்புறம் ஐயோ மறுபடியும் படிக்கணுமா, எனக்கு அந்த ஐடியா இல்லை. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வீட்டில் போதும்ப்பா, வயசு போதும்ப்பா, தயவுசெய்து போ அப்படின்னாங்க. அவங்க என்னத்தை சொல்லலன்னு தெரில. சரி இருக்கவே இருக்காங்க நம்ம ராஜ சார், அவன்கிட்ட கேட்டுருவோம். அவட்ட வந்தேன், இதான் அந்த கிளாஸ் நான் ஹாஸ்டல் வச்சு தான் கேட்டேன், சார் இந்த மாதிரி கிடச்சிருக்கேன். சரிப்பா, எப்படி லோன் இது பண்ணக்கூடிய கை காசு பண்ணக்கூடிய நாங்கள்? இல்லை சார் லோன் தான், ஆல்ரெடி எனக்கு லோன் வேறு போகுது சார்ட்ட சொன்னேன், வீட்டில் ஹவுசிங் லோன் போயிருந்துச்சா. சரி நீ இன்ட்ரிவ் வந்துடல, ஐடிபிஐக்கு வந்த, எதுக்கு யோசிக்கிற, படி அப்படின்னா. இந்த ஐடிபிஐக்கும் இந்த ஏஎம் இந்த இதுக்கும் நடுவில் எஸ்பிஐ பிஓ போன வருஷம், அது வந்து ஏதோ ஒரு காஸ் கிரேஸில் ப்ரீம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். ப்ரீம்ஸு அதான் உங்களுக்கு தெரியல, இண்டிவிஜுவல் ஆனால் ப்ரீம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் டைமா. மெயின்ஸ் எனக்கே தெரியும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. எக்ஸாம் எழுதுனேன், ரெண்டு மேக்ஸில் ரெண்டு போட்டேன், ரெண்டு மேக்ஸ் தான் போட்டேன். அப்புறம் மேக்ஸ் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வராது. இங்கிலீஷு தெரில, இதெல்லாம் போட்டேன். ரீசனிங் எடுத்தேன், எஸ்பிஐ பிஓட ரீசனிங்கில் 37 போட்டேன். எனக்கு அதுதான் வரும், ஏற்றுக்கேன், மேலே ஏற்றுக்கேன். ஜிபிஆர் வரணும், அந்த டைமில் போனேன் லாஸ்ட் இயரில் எஸ்பிஐ பிஓ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஏற்றுக்கேன். யோசிச்சு 37 போடும்போது தெரியும், பக்கத்தில் வந்துட்டா கேட்டேன், பேர் சுபாஷ் சந்திரபோஸ் இன்னும் ஞாபகம் இருக்குது. ப்ரோ எத்தனை போட்டிங்க அப்படின்னு, 13 போட்டேன் அப்படின்னா. 13 எங்கே இருக்குது, 37 எங்கே இருக்குது, எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி மெயின் சிஸ்டர் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டேன், தெரியாதனமாக பாஸ் பண்ணிட்டேன். இன்டர்வியூ இருக்க தெரியாத, அது வேறு ஒரு பெரிய தொல்லை, இங்கேயே தான் போச்சு. மார்க் இன்டர்வியூ பண்ணிட்டேன், ஒரு மார்க் இன்டர்வியூ பண்ணேன், ஒரு 6 இது நினைக்கிறேன், எல்லாமே பண்ணிட்டேன். இங்கே தான் வந்தேன், எனக்கு மார்க் இன்டர்வியூ இந்த பிஎஸ்எஸ்எம் அவங்க தான், அவனுக்கு தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வருஷமும் கூட இவ்வளோ சிம்பிளாக கேட்போமேனு என்னை பார்த்து வந்து பிரபாகர் அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, நான் அது சிரிப்பேன். அடுத்தது எஸ்பிஐ பற்றி சொல்லுங்கம்பாங்க,
அவ்வளோதான். ஈஸியாக சரி அவன் பாவம் ஸ்டேட்டு போகணும், எஸ்சியை பற்றி கேட்பாங்க, நானும் சொல்லுவேன் எதையோ சொல்லுவேன், அதுக்கு அவங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க. ராஜசார் கடைசி அந்த அவங்க ஃபீட்பேக் கேட்கும்போது வச்சுல எஸ்பிஐ கேட்டால் இந்த மாதிரி சொல்லாத, ரீசெண்டாக என்ன இருக்குது, நான் ஆதிகாலத்துக்கு தோண்டுவேன், அது அப்படி இது இப்படின்னு இப்படிலாம் சொல்லாதப்பா, இந்த மாதிரி சொல்லு. எல்லா இதுவுமே அட்டன் பண்ணேன், அந்த மேம் இங்கே இல்லை, அவங்களாம் அந்த இது எஸ்பிஐ இன்ட்ரி மார்க் அட்டன் பண்ண போச்சுல என்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட கேட்குற கேள்விக்கு அவங்க ஃபீட்பேக் கொடுக்கும் போச்சுல நீங்கள் பேசும் போச்சு நான் தூங்கிட்டேன் அப்படின்னாங்க. நீங்கள் பேசுகிறது எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. பல பாசிட்டிவ் வந்துச்சு நெகட்டிவ் வந்துச்சு, சரின்னு போயிட்டேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி முதல் நாள் முதல் இது எனக்கு தான், உள்ளே போயிட்டேன். அவங்கள்ட்ட அதே மாதிரி தான் தெரிஞ்சு, நமக்கு இன்டர்வியூவில் க்வெஸ்சன் ஆஸ் யூஷுவல் 14 எவ்வளோ நாள் அதை கேட்பாங்கன்னு தெரிஞ்சு. என்ன இப்போ ஐபியில் கூட கொஞ்சம் 3 பேனலில் வந்து 2 இங்கிலீஷ் இருந்துச்சு, ஒரு தமிழில் மாற்றி கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எஸ்பிஐயில் அப்படி கிடையாது, என்ன பண்ணாலும் இங்கிலீஷ் தான் பேசணும், நமக்கு விட்டு போட்டாலும் வராது. சரி சொல்லி பேசினேன், கேட்டாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், என்ன சொல்லணும் எனக்கே தெரியல, எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி அப்பா ரிட்டையர் ஃபயர் ஆஃபீஸர், இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்கிஷ் அது எனக்கு என்ன தெரியும், இது என்னடா அப்படி கேட்டாங்களே அப்புறம். சரி அப்போ அவங்களுக்கு தெரியுமா ஃபயர் எக்ஸ்டிங்கிறத பற்றி தெரியாது அப்படின்னு நான் நினச்சிட்டேன், ஆனால் அவங்களுக்கு தெரியும். ஏன் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு 1 வீக் முன்னாடி தான் வந்து எஸ்பிஐயில் ஃபுல்லாகவே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரை மாற்றிருக்காங்க, அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதை மாற்றி வச்சுருக்காங்க. அதனால கரெக்டாக எனக்கு அந்த கொஸ்டினை கேட்டாங்க, என் மனசுக்குள்ளே இவங்களுக்கு எடுத்து தெரிய போகுது, அடித்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு ஏபிசி இந்த மாதிரிலாம் டைப் இருக்குன்னு அடித்து விட்டுட்டேன். நான் வெளியே போகும்போது ப்ரே பண்ணி தான் போனேன், எனக்கு பேச தெரியாது நீங்கள் தான் பேசணும் அப்படின்ட்டு நான் போனேன், பேசிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரிலாம் சொன்னேன், அவங்க அதுக்கு எதுவுமே கேட்கல, அப்படியா சரி ரைட் ஓகே. அப்புறம் வெளியே வந்துட்டேன், முடிஞ்சிருச்சு, வெளியே வந்து நடந்து போகும்போது தான் ஸ்டெப்பில் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் மாட்டியிருந்தாங்க. இப்போ நம்ம கேட்குற கொஸ்டின் அப்படின்னு அதை எட்டி பார்த்தேன், என்ன தான் இருக்குன்னு. அதில் அதே மாதிரி ஏபிசின்னு இருந்துச்சு, சத்தியமாக நான் அதை பார்க்க கூட இல்லை, அப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். சரி நம்ம கூட இருக்கிறாங்க, சரி அது இது பண்ணேன், ஆனால் எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் இன்டியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், மெயின்ஸ்லேயுமே கொஞ்சம் பண்ணியிருக்கோம், மெயின்ஸில் இதில் மட்டும் 37 போட்டு எப்படி ஆகும், இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூ வந்துச்சுன்னா நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு அப்பயே நினச்சேன். ரிசல்ட் வந்துச்சு மார்ச் உள்ள கூட வந்துச்சு, ரிசல்ட் வந்தவுடனே கிடைக்கல, சந்தோஷமாக பட்டேன். சரி வேண்டாம் அம்மா பியோ அப்போ என்ன போகிறோம், மார்க் வந்துச்சு அதான் பார்த்தேன். சரி என்ன லட்சத்த மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்னு 0.87 ஃபெயில் ஆனேன். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக, அது வரைக்கும் கண்ணீர் வரல, ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் கண்ணீர் வந்துச்சு, ஏடா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வந்துருக்கலாமே. சரி எப்படி யூனிசி என்னை ட்ராவல் பண்ணி கொண்டு வந்துச்சோ, ஐபிஎஸ்சிக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு வச்சோ, ஏஎம் அதே மாதிரி இந்த எஸ்பிபிஓவும் கொண்டு வந்துட்டு அப்படியே சரி எழுதுவோம் எழுதுவோம். இருந்தாலும் வீட்டில் இந்த மாதிரிலாம் போனதுனால அவங்க நம்பினாங்க, சரி எப்படி நம்ம பிள்ளை ஏதாவது போயிடுவான், அப்பா அம்மா அண்ணன் 3 பேருமே நம்பினாங்க, நானும் என்ன நம்பினேன், சரி இதுதான் முடியும், ஏன்னா எல்லாமே க்ளோஸ்டு படித்து தான் ஆகும். சரி அப்படியே போச்சு, ஏஏ வந்துச்சு, சார்ட்டாக கேட்டேன் வேண்டாம் படி, இதான் எஸ்பிஐ இன்ட்ரி வந்திருக்கேன்ல ஏஎம்க்கும் வந்திருக்கேன்ல படி அப்படின்னு அப்படியே படித்தேன். இங்கே தான் அந்த நேரம் தான் சூப்பர் பேச்சுன்னு ஒன்று, இன்னைக்குமே அதெல்லாம் சொர்க்கம், நீ வர போகிறவங்க அந்த மாதிரி அடுத்து கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் தயவு செய்து வந்துடுங்க. அது உங்களுக்கு அடுத்து தான் வரும், எக்ஸாமாக வைப்பாங்க, அடுப்பாக வரும், எரிச்சலாக வரும், ஆனால் அதை விட்டாதீங்க. இப்போ கொஞ்சம் மெரிச்சு பண்ணி போட்டிருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அதெல்லாம் வச்சாலும் எழுதி வாங்க. அது உண்மைக்குமே வேறு லெவலில் சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது, ஏன்னா அது அவன் நம்ம போடுற எஃபோர்ட்டு எவ்வளோ, நம்ம சும்மா அந்த ஒரு பேப்பரை பார்த்துட்டு அப்படியே போகிறோம், அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. இப்போ எப்படி சொல்ல, ஒரு வாரத்தில் நம்ம நம்ம தோனி யாரும் பார்த்துக்க மாட்டோம், தூள் தோனி மோ யாரும் பார்த்துக்க மாட்டோம், யாராவது பார்க்குற அப்படின்னா அப்படியே வந்து இங்கே ஒரு தோனி இவரை காட்டலாம், நம்ம ராஜா சார் அவ்வளோ நம்ம ஒர்க் பார்ப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. நானே யோசிப்பேன் என்னடா அவங்க இப்படி இருக்காங்களே, இதுக்கு அந்த கிளாஸ் அந்த கிளாஸ் இப்படி அங்கே இங்கே இதுக்கு இடையில அந்த அக்ரி எஸ் அது வந்தால் வேறு என்னடா இருக்கும், எல்லாத்தையும் ஒருத்தாக பார்த்துட்டு ஜாலியாக கூட இருப்பாங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதம் ரீசனிங் மென்டராக போட்டதுனால பார்த்தேன், பார்த்து ஆச்சரியப்பட்டேன், கூலாக எவ்வளோ இருந்தாலும் அப்படி கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சரி மாரி அப்போ சூப்பர் பேஜ் ஒரு வழி இல்லை, சரி படிப்போம் நல்லா. அந்த சூப்பர் பேஜில் தான் விக்கி ப்ரோ, விக்கி வந்து என்னுடைய ஜூனியர், என் காலேஜில் என் ஜூனியர், என் காலேஜில் ஸ்கூல் இங்கே தான் சேவியர்ஸ், அப்போது என் ஜூனியர், அப்போது அவர் மேக்ஸு அது வேறு லெவல், இங்கிலீஷு கேட்க வேண்டாம் சந்தோஷ் நந்தினி அக்கா அது எல்லாமே இதாக இருந்தாங்க, எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, படித்தேன்.
சரின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இதில் எஸ்பி அந்த கிளர்க் ரிசல்ட் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஃபெயில் ஆனேன், 0.75 ஃபெயில் ஆனேன். ஃபெயில் ரிசல்ட் வர போச்சுல கால் பண்ணி கேட்டேன், குரூப் டெலகிராமில் நம்ம ஈஸியாக நம்பர் எடுத்துடலாமா ஏதாவது எஸ்பி வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு அடிச்சு பார்க்க போச்சுல ஒரு மேம் நம்பர் கிடச்சி அவங்கள்ட்ட பேசினேன், மேம் இந்த மாதிரி 0.75 ஃபெயிலாக இருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. இல்லை சார், 0.25, 0.5 ரெண்டு வெயிட்டிங் லிஸ்ட் தான், இது கிடையாது 0.75 கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் போச்சு எவ்வளோதான் சரி நானும் விட்டுட்டேன். வர போச்சுலையே 0.5 வந்துட்டு நான் அதை கவனிக்க கூட இல்லை. அப்போ 0.5 வந்து அடுத்து 0.75 நான் விட்டுட்டு தான் இங்கே வந்து உட்காந்து முடிக்கிட்டு இருந்தேன். அது தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ என் பாட்டுக்கு இடம் போங்கடான்னு ஜாலியாக இருந்திருப்பேன். சரி சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இடையில மே ஜூன் இந்த எக்ஸிக்யூட்டிவ் அந்த ஏஎம்க்குலாம் சார் போக வேண்டாம் பாடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இடையில குரூப்பில் பார்க்க போச்சுல யோசிச்சு பார்த்தேன், சர்ச் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து 0.5 வந்துருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஆசை 0.75 வந்துருமா அப்படின்னு. சரி வந்தால் பார்த்துக்கலாம், நம்ம போகிறத போட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி 1/8/2022 எட்டாம் மாதம் ரிசல்ட் வந்துச்சு. வருஷம் 8 வருஷம் 8ஆம் மாதம் 1வது ரிசல்ட் வருது. நம்பர் அடிக்கிறேன், நம்பர் இருக்கு. அப்படியே போய் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நம்பர் இருக்குமா அப்படின்னு. சரி அவங்க அப்படியே பார்த்தாங்க, அப்போ சிரிச்சாங்க, இப்போ பாஸ் ஆகிட்டேன் நம்பர் இருக்காரு. அவங்க முதல் கேள்வி, தம்பி போகலப்பா அப்படின்னாங்க. ஏன்னா ஏஎம்க்கு போகலை, இந்த இடத்துல எஸ்பி அப்ரண்டிஸ் பாஸ் பண்ணியிருந்தேன். இங்கே நிறைய பேர் எழுத மாட்டீங்க, இப்போ நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. போன ஏறலாம் எஸ்பி அப்ரண்டிஸ் பாஸ் பண்ணி அதுக்கு ட்ரைனிங்லாம் ஆன்லைன் நடந்துச்சு, அதுவுமே அட்டன் பண்ணி 1 ஜனவரி மதுரையில் டாக்குமெண்ட் கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த கார்த்தி ஆர்ஆர்டிபிஓ, இப்போ அவர் யூடியூப் தமிழ் விதிரம், அவர் 4 போயிருக்கோம். அவர் ஆர்ஆர்டி கையில் இருக்க அவர் வந்திருக்காரு, எனக்கு எதுவுமே இல்லை. சரி நம்ம இதை வச்சு அப்படி காலத்தை ஓட்டுவோம், அது என்ன அப்ரண்டிஸ் ஒரு 15,000 கொடுப்பாங்க அதை வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி போயிட்டேன். 1 ஜனவரி அங்கே டாக்குமெண்ட்டு அதில் உட்காந்துருக்கேன். 2 ஜனவரி வந்து எஸ்பிபிஓ மெயின்ஸ் போகிறவரைக்கும் ஒன்றும் தெரியல, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கு போயிடுவோம் அப்படின்னு போயிட்டேன். அங்கே போய் அங்கே போனால் அவங்க தம்பு எல்லாம் அவங்க உள்ளே போக போகிறீங்கல்ல எல்லாம் வாங்குவாங்க, வாங்கும்போது யோசிக்கிட்டே இருந்தேன் போவா வேண்டாமா. 10 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டேன், படிக்கலை எஸ்பிஐ மெயின்ஸுக்கு படிக்கலை, இங்கே அட்டன் பண்ணிட்டேன். அங்கே போய் உட்காந்துட்டு யோசனை, ஐயோ போகணுமா, இத்தனை வருஷம் இருந்துட்டு அப்ரண்டிஸாக போகணும் அப்படின்னு. சைன் வாங்க வர நேரம், சார் நான் வரலை வேண்டாம் அப்படின்னு. அப்படியே மேனேஜர்லையும் பார்த்தாங்க, 10 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி இப்போ வந்து வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை சார் வேண்டாம், நாளைக்கு இன்ட்ரிவியூ இருக்குது, நான் வரலை, சரி போங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு, அவங்க வேலையோடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்தேன் சாயந்தரம், நான் போகலாமா அப்படின்னு எதுவுமே பேசலை. அப்பா அம்மா அண்ணன் அந்த இதுலேயும் போயிட்டாங்க, கமல்ஸே இல்லை. அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி வேண்டாம் நாளைக்கு எனக்கு இது இருக்குது நான் போகிறேன். அவங்க முடிஞ்சுமா அவங்களால பண்ணியிருக்கியா அப்படின்னாங்க. நம்ம வேண்டாம் பார்த்துக்க, இது ஒரு வருஷம் தான், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதனால் நான் படிக்கிறேன். சரி படி, வீட்டில் அது உண்மைக்குமே சப்போர்ட் பண்ணாங்க, ஏதோ ஒரு வகையில் என்னை நம்பினாங்க. சரி என் பிள்ளை எப்படியும் வந்துடுவோம் அப்படின்னு. அந்த உங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான் யூடிசி ஐபிஏஎம் வேற அந்த எஸ்பிஐபிஓ இந்த இதனால் நானும் அவங்க பார்த்த உடனே எப்படி நம்ம பிள்ளை போயிடுவோம். அதே மாதிரி அந்த ரிசல்ட் வந்துச்சு, அம்மாட்ட சொன்னேன். சொன்ன உடனே முதல் கேள்வி போவியான்னு தான் கேட்டாங்க. நம்ம இது எஸ்பிஐ பேங்க்குமா, எப்படிமா போகாமல் இருப்பேன் அப்படின்னு. இப்போ கிடச்சிச்சோடனே எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டாட்டியும் எங்கள் அப்பா கேட்குற என்னப்பா இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டப்பா கிடச்சி வச்சுப்பான். அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்கிறாங்க. அந்த ஒரு சிரிப்பே போதும், அந்த 8 வருஷம் ஒன்றுமே இல்லை. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது அம்மா தானா, ஒரு பசங்க ரெண்டு பேர்கிட்ட அந்த மாதிரி கொடுத்து யூடிசி அவனால் தான் உள்ள வந்தேன். அந்த அந்த பையன் அவனு பக்கத்துக்கிட்ட அந்த மீனா அந்த பொண்ணு அந்த பையன் தான் அனுப்பிடுறேன், நம்பர் இருக்கான்னு பாரு அவன் பார்த்தான், நம்பர் இருக்குன்னு அப்படின்னா. இப்போ ராஜசாருக்கு அதை அப்படியே சென்ட் பண்ணேன், சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. தூக்கமே வரல, நமக்கு வேலை பேங்க் வேலை 8 வருஷத்துக்கு அப்புறம் இதை சொன்னால் பாதி பேர் என்னடாங்க, இருந்தாலும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு இதாக இருக்கும். அந்த இடத்துல கடன் வச்சதுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் இங்கே இப்போ ஐடிபிஐ இதில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதான் வேறு டாபர்ஸ். ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு விக்கி தெரியும், ரெண்டாவது சந்தோஷ், மூணாவது இங்கே ஒரு மேம் என்ன பேசுனாலும் அவளுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, எல்லோரும் பேசுனாங்க. ஒரு மேம் ஏறிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க.
ஹரிணி மேம் அவங்க இவங்கெல்லாம் சரியான நாலேஜ் இந்த இதில் நான் பார்த்துருக்கேன்டா. அவங்கெல்லாம் சூப்பர் பேஜ், அதில் உள்ள எல்லாருமே சூப்பர் பேஜ் தான், ஒரு 80%. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சூப்பர் பேஜ்லாம் விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கூட இப்போ நானும் இந்த இடத்துல உட்காந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இந்த கடவுள் அந்த கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி. கடைசி கண்டிப்பாக முடியாது இதை விட்டுக்கலாம் அப்படின்னு யாரும் உட்காந்துருக்கீங்க, விடாதீங்க. எவ்வளோ பண்ண முடியுமோ போராடுங்க, வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஒன்றே ஒன்று தான், கன்சிஸ்டன்சி. அதை வார்த்தை அதை பண்ணிக்கிட்டே இருங்க, சடிக்கிற வரைக்கும் எக்ஸாம் போடுங்க, விட்றாதீங்க. எவ்வளோ நான் எனக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ராங்கு, அதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏற்ற முடியுமோ ஸ்ட்ராங்காக ஏற்றிருங்க. ஸ்ட்ராங்னா எப்படி சொல்லலாம், இந்த எஸ்எஸ்ஓ ரிசல்ட் வந்துச்சு, எஸ்எஸ்ஓ வந்து ப்யூஸில் நான் ஃபெயில் தான். ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மார்க் உண்டு, அது ரீசனிங்கில் நான் எடுத்த மார்க் வந்து 35-34 ரீசனிங்கில். அப்போது நான் ஃபெயில் தான், இப்போ நான் விட்டுட்டேன். அப்போ அந்த யூடிசி அந்த பையன், அவங்க ஆஃபீஸில் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, ஏன்னா யூஎஸ்எஸ் இருக்கிறதுனால எழுதுவாங்கல்ல. அப்போ அவங்க எழுதும் போச்சுல, அங்குள்ளேருந்து ஒரு பையன் கிளியர். அப்போ அவங்களுள்ள அந்த அவங்க ஆஃபீஸர் அவங்க வந்து, சரி இண்டிவிஜுவலில் நீ என்ன மார்க் எடுத்து பாரு அப்படின்னே அந்த பையன் சர்ச் பண்ணுறான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து, தமிழ்நாட்டில் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவே 34-35 தான் ஃபஸ்ட் மார்க், 35 கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ள இங்கே அந்த மார்க்கு பொருட்களாக நினைக்கிறேன், இவ்வளவு தான் எல்லாருமே அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அந்த பையன் மாறி கொடுத்து அவன் சொல்லிட்டான், சார் இந்த பிரபாகர்னு ஒருத்தர் எங்கள் அண்ணன், அவர் தான் அந்த 34 அவரும் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு கால் பண்ணுறான். அண்ணா உங்களை பற்றி தான் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பற்றி எங்கள் ஆஃபீஸில் பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரீசனிங்கில் 35-34 எடுத்துருக்கீங்கண்ணே, அந்த ஆளு வீடியோவில் தமிழ்நாட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அதில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல போச்சுனா எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாயிருக்கு. அதாவது எதுக்கு இது சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு மேக்ஸ் நல்லா வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, எவ்வளோ போட முடியுமோ. இங்கிலீஷ் நல்லா வருதுன்னா அதில் நீங்கள் தான் டாப்பராக இருக்கணும். ரீசிங் நல்லா வருதா விடாதீங்க, அடித்தா 35 சொல்லுவாங்கள்ல, வச்சா குருமி அடித்தா மட்டை, அந்த மாதிரி தான் எடுத்தால் 40. இந்த இங்கே மேம் ஹரிணி மேம், நீங்கள் அந்த ஆர்ஆர்பி இப்போ அந்த கிளர்க்கு அந்த மார்க் டெஸ்ட்லாம் போகும்போது எப்படி இன்னும் சொல்லுவாங்க, அவங்க நேம் எப்பவுமே மேலே தான், மேக்ஸில் 40-40 மேலே தான், 3 பேர் அவங்க அந்த புகழா அவங்க மேலே. நான் என் மார்க் கீழே இருந்து பார்ப்பேன், எல்லோரும் மேலே இருந்து பார்ப்பாங்க, நான் கீழே தான் பார்ப்பேன், எனக்கு என் கீழே தான் இருக்கும் அப்படி ஃபுல். அதாவது அடித்தா 40 தான், அந்த மாதிரி ரீசிங் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, 35 குறையவே கூடாது, எடுத்தான் 35. இங்கிலீஷ்யா அதில் ஸ்ட்ராங், ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராங் ஏற்றுங்க, விடாதீங்க. யாராவது அந்த விட்டுட்டு போகிறேன் என்னால் முடியாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் தான் எக்ஸாம்பிள், படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒன்று இருக்கும், அதை விட்டுறாதீங்க. கன்சிஸ்டன்சியாக படிங்க, பாசிட்டிவிட்டியாக இருங்க, நெகட்டிவாக மைண்டில் ஏற்றாதீங்க. சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க, நான் 8 வருஷம் எவ்வளோ பார்த்துருப்பேன். நிறைய சிம்பிளாக சொல்ல போனால், அப்போது கூட உள்ள பசங்க மேரேஜ் ஆகிடுச்சு, அதான் அவங்க பசங்களாம் ஒன்று கருவறையில் இருக்குது, இன்னொன்று வகுப்பறையில் படிச்சுட்டு இருக்குது, இப்படி தான் என்னுடைய இது. அப்படி தான் உண்மையாக கருவறையில் ஜிஹெச்சில் ஃப்ரெண்டு இருக்கான், ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அட்மிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அவங்களாம் அப்படி இருக்கும், எல்லாம் கடை முடிஞ்சு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. இன்னும் நான் புக்கை தூக்கிட்டு இப்படி தான் இருந்தேன், பாதி பேர் சிரித்தாங்க, பாதி பேர் இல்லைடா முடியும் முடியும், யார் முடியும் அப்படி சொல்லுவாங்களா, நம்ம இன்ஸ்டியூட் உள்ளவங்க தான், ஆனால் அவங்களுக்கு தெரியும், நம்ம இன்ஸ்டியூட் போய் தெரியும், இங்கே படித்தா வேலை கன்ஃபார்ம், அது உண்மை, மைண்டில் ஏற்றுங்க. எவ்வளவோ உங்களுக்கு எப்படி சொல்ல, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் இங்கெல்லாம் வெளியே கிடைக்காது, சிம்பிளாக அந்த 250 ஒன்று வைக்கிறாங்க, அவ்வளோதான், அவங்க எவ்வளோ டெஸ்ட்லாம் நீங்கள் போடலாம், எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் சடிக்க கொடுக்குறாங்க, எங்கே தான் காசு, எங்கே தான் இருக்குமோ, ரொம்ப இருக்கு போல, கொடுத்துக்கிட்டே அடிக்கிறாங்க அப்படி, எவ்வளோ செலவாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் நமக்காண்டி பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணோம், உட்காந்து படிக்கிறோம் அவ்வளோதான். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு இது கூட கிடைக்காது, சஃபிஸ்டிகேட்டடாக உட்காந்து நீட்டாக படித்து கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. பிகினர்ஸுக்கு சொல்கிறேன், முடியாது நினைக்காதீங்க, முடியும், ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க, நல்லா படிங்க, எவ்வளோக்குள்ள 100%-200% பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கணும், நெகட்டிவாக ஏற்றவே ஏற்றாதீங்க, அதை ட்ராவல் பண்ணி போங்க. கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் டிஸ்பிளியாக இருங்க, யாருக்கு பேப்பர் இல்லையோ மேலே பயந்துருங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சுகேஷ் சார், ராஜா சார், நானும் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிட்டேன், இங்கே எத்தனை பேர் சுகேஷ் சார் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கேன்னு தெரியல, நான் பண்ணியிருக்கேன், ராஜா சார், கனிமுருகன் சார், பட்டு சார், இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், நான் அப்போலேருந்து இருக்கேன்ல, எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும், சாதனை கிடையாது,
வாழ்க்கையை ஒளி பேசுறது இவங்க தான். இவங்க இல்லைன்னா இந்த இன்ஸ்டியூட் இல்லைன்னா நான் கிடையாது. இங்கே உள்ள மென்டர்ஸ் சரி, இவங்க தான் இவங்க தான் எனக்கு ஃபுல்லாக எடுத்தாங்கன்னா இல்லை மென்டர். இந்த இத்தனை இயர்ஸில் எத்தனையோ மென்டரை பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க நல்லா இது பண்ணாங்க. நீங்களும் அதே தான், இங்கே படிங்க, தெரியலையா மென்டரை நல்லா யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. வேறு அவ்வளோதான், கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. யாரையும் கஷ்டப்படுத்த மாதிரி பேசினா மன்னிச்சிருங்க, ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு ஸ்டேஜ் கிடைக்குமான்னு தெரில. பிறந்தது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி தான். அதனால் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. சரி, இல்லை லாஸ்ட்டை முடிச்சு அவ்வளோதான், டைம் எடுத்ததுக்கு சாரி. ஒரு ஒரு 16 பேர் பேர் சொல்லணும், யாரெல்லாம் மைண்டில் வச்சுருக்கேன் நான் வருமானு தெரில. மிஸ் கமலா, அப்புறம் காவேரி, உமா, காஞ்சனா, வாசுகி, இவங்கெல்லாம் மேம், வாசுகி மேம், அப்புறம் வசந்தகுமாரி மேம், எல்சி சுசிலா மேம், அப்புறம் கௌரஜா, அடுத்தது ஒரு கௌரஜா, 8 உமா மேம், 9 அனந்த் ஸ்ரீலா மேம், 10 ஜவாதாய், 11 தமிழ் ஐயா, 12 ராஜன் சார், அப்புறம் 10-12 முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு 4 ராஜா சார், கார்த்திகேயன் சார், கார்த்திக் சார், சந்தோஷ் சார், அப்புறம் ராஜா சார், சுகேஷ் சார், இவங்களாம் யாரெல்லாம் ப்ரீகேஜிலிருந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 1-10, 11-12 காலேஜ் 4 இங்கே இருந்தது. ஸ்டாஃப் எனக்கு எடுத்தாங்க. நமக்கு மேக்ஸ் இதுலாம் வராது, பேர் ஞாபகம். அவங்களுக்குலாம் இப்போ நான் தேங்க் பண்ணுறேன். அவங்க அவங்க சொல்லிக் கொடுத்து படித்து அதான் இந்த இடத்துல நிற்கிறேன். அவங்க காட் நன்றி, நல்லா அப்பா அம்மா அண்ணன் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக முடியாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அதுக்கு நன்றி. நல்ல மென்டர்ஸ் கிடச்சாங்க, அதுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். காட்டு தான் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் எல்லாருக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இதோட விட்டுறாதீங்க, மேலே கூட போயிட்டே இருங்க. உங்கள் நினைச்ச கூட உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான், தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.